ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் பொருள் உற்பத்தி நூறுரூவாயில் நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரியாக போகும் இந்த அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையின் அந்த பொறுப்பை தனியாரிடம் ஒப்படைத்ததும் அதை கண்டும் காணாமல் இருப்பதற்கும் காரணம் அந்த பண முதலைகளுக்காகத்தான் காஸ்ட் ஆஃப் த பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இதுக்கு இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் அதிகபட்ச வரி இப்போ இன்றைக்கி டீசல் எவ்வளோக்கு விற்கணும் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு தானே விற்கணும் எண்பது ரூபா கொடுத்துட்ருக்குறானே அப்போ நீங்கள் சுட்டு போட்டாலும் அறுபது ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை போகவே போகாது ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்க தொண்ணூத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு கோடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரியில் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கோடி வருமானம்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ட்வீட் பண்ணுறாரு ரெண்டு லட்சத்தி ரெண்டாயிரம் கோடி மக்களுக்கு என்ன நன்மை அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சது பாருங்க அப்போ மக்களுக்கு அந்த வருமானம் கிடைச்சிருக்கும் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த குறைஞ்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வரியை கூட்டிட்டாங்க அந்த எழுபது ரூபாயிலே மெயின்டெயின் ஆச்சு மன்ன கலந்துடுற மாதிரி சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து வேற ஒரு கெமிக்கல் சொல்கிறாங்க சில சமயத்தில் ஒரு டென் எம்எல் வரைக்கும் ஒரு லிட்டரில் ஒரு டென் எம்எல் இதுகளையெல்லாம் வந்து மக்கள் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதை பார்க்க வேண்டிய பொறுப்பே கூட அரசாங்கம் கையில் தான் எண்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சுக்கு வந்துடுச்சு இப்போ அடுத்த மாதமே பார்த்தா நூறுரூவா கிட்டே வரும் போல அடித்தட்டு மக்கள் தான் சாகனும் ஃபஸ்ட்டு எல்லாம் வீட்டுக்கு போகும்போது ஐநூறு ஆயிரத்தோட போனோம் இப்போ அஞ்சூறு ஐம்பத்தோடு போகிறோம் அவ்வளோதான் ஏழைகள் ரத்தத்தை உறிஞ்சி பணக்காரர்கள் முன்னேறணும் அவங்கள வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரே கொள்கை தான் மத்திய மாநில அரசினுடைய கொள்கை நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுக செய்தி தொடர்பு இணை செயலாளர் வரலாறுக்கானதான் ஒரு உச்சத்துக்கு போயிருக்கு பெட்ரோலுடைய விலை இதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும் முதல்ல ஒரு அடிப்படை நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த பெட்ரோல் டீசல் விலையினுடைய சந்தை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நார்மலாக குரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிற கச்சா எண்ணெய் இது வந்து பேரலுடைய பேரல் அதனுடைய ரேட் அது வந்து அந்த கச்சா எண்ணெய் நாடுகள் வந்து அவங்க தீர்மானிப்பாங்க அப்புறம் வர இப்போது ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரேட்டில் ஒரு எண்பது டாலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி டாலருடைய மதிப்பு அறுபத்தெட்டு ரூபா எண்பது டாலர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா வரும் இதை நூற்றி ஐம்பத்தி ஒம்பது லிட்டர் அதாவது ஒரு லிட்டருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நூற்றி ஐம்பத்தொம்போதால் வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரேட்டு வந்து வெறும் முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது கேஷ் இதுதான் இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் அல்லது டீசல் டீசல் இதிலருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா கச்சா எண்ணெய் பெட்ரோலுக்கு ஒரு ரேட்டு டீசலுக்கு ஒரு ரேட்டு அப்படி பார்க்கும்போது இந்த முப்பத்தி நாலு ரூபாயே இதில் நம்ம இவங்களுடைய கமிஷன் இது சேர்த்திங்கன்னா மூணு ரூபா ஐம்பது காசு முப்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசுக்கு விற்க வேண்டிய பெட்ரோல் அல்லது முப்பத்தி நாலு ரூபா ஐம்பது காசுக்கு விற்க வேண்டிய டீசல் இன்றைக்கி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வருது எண்பத்தி ஒரு ரூபா எழுபத்தொம்போது காசு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த எங்கே இருந்து எப்படி எகுருது அப்படி பார்க்கும்போது இப்போ சாதாரணமாக நூறுரூவா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் வந்து நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் பொருள் உற்பத்தி அதனுடைய இறக்குமதி வரியோ அல்லது இதோ எல்லாம் சேர்த்தே வந்து நாற்பத்தி ரெண்டு தான் நூறுரூவாயில் நாற்பத்தி ரெண்டு தான் நாற்பத்தி எட்டு ரூபாய் வரியாக போகுது மாநிலத்துக்கும் மத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் கோடி தொண்ணூத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தாறு கோடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் வரியில் வந்துக்கிட்டு இருந்தது பெட்ரோலிய பொருட்களில் வரியில் வந்துக்கிட்டு இருந்தது இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒரு கோடி வருமானம்னு மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி ட்வீட் பண்ணுறார் அப்போ ஏறத்தாழை எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்கள் மூணு மடங்கு ஏக்கரி இருக்குது தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு கோடியில் இருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி ஏறத்தாழ வந்திருக்கு அப்படின்னா மூணு மடங்கு ஏறி இருக்கு இப்போது நம்ம ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் இப்போ இந்த வருமானம் கூடுது அப்போது மக்களுக்கான சலுகைகளை கூட்டணுமா இல்லையா இவர் சொல்கிறார்ல தொண்ணூத்தெட்டாயிரம் கோடியிலேருந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி வந்ததினால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை இருபத்தோரு மாநிலத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிறாங்க மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் நாலாயிரத்தி நூற்றி இருபது இதுதான் மொத்த எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை இதில் பிஜேபியினுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுங்கிறது நம்ம இதில் பாண்டிச்சேரியில் ஒரு மூணு எம்எல்ஏ வந்து நியமன எம்எல்ஏ இருக்காங்களே இவங்களையுமே சேர்த்து தான் அப்போ இருபத்தோரு மாநிலத்தில் உங்கள் ஆட்சினா என்ன நியாயம் மொத்தம் இருக்கிறது முப்பத்தி ரெண்டு மா முப்பத்தோரு மாநிலம் முப்பதாவது மாநிலம் இப்போது முப்பது மாநிலத்தில் ரெண்டு வந்து நீங்கள் டெல்லியும் பாண்டிச்சேரியும் வந்து யூனியன் பிரதேசத்தையும் சேர்த்துக்கோங்க கோவாவையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த மொத்தமே உங்கள் கையில் மூணில் ஒரு எம்எல்ஏ கூட இல்லை நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது எம்எல்ஏக்களில் உங்கள் கையில் இருக்கிறது ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு அப்படின்னா ஏறத்தாழ ஒன் தேர்டு தான் இருக்குது உங்கள் கையில் இது எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிறது பார்ட்டி வைஸ் எம்எல்ஏ டோட்டல் எம்எல்ஏ இன் இந்தியா அப்போ ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு எம்எல்ஏயை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இருபத்தோரு மாநிலத்தில் வந்து ஆட்சியை பிடிச்சிங்க அப்போ அது ஜனநாயக விரோதம் இல்லையா அப்போது இங்கே நடக்கிற கூத்து என்ன கூத்து நடக்குது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கான முழு முதற் காரணம் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய நிர்வாக திறமையின்மை இப்போ பெட்ரோல் விலை வந்துட்டு நாளுக்கு நாள் பண்றாங்க இது வந்துட்டு தனியார் நிறுவனங்களிடம் கொடுக்கப்பட்டதுனால இந்த விஷயம் சரியா நாளுக்கு நாள் மாற்றம் கொண்டு வர்றது இந்த அரசாங்கம் பெட்ரோல் டீசல் விலையின் அந்த பொறுப்பை தனியாரிடம் ஒப்படைத்ததும் அதை கண்டும் காணாமல் இருப்பதற்கும் காரணம் அந்த பண முதலைகளுக்காகத்தான் இவர்கள் வணிக நிறுவனங்களுக்கான ஆட்சி நடத்துகிறார்களே ஒழிய ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி இல்லை என்பது தான் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வினுடைய தாக்கம் பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரு விலையை நிர்ணயிக்கிறது அவங்க கையில் கொடுத்துட்டோம் எங்களுக்கு அதில் கண்ட்ரோல் கிடையாது உண்மையிலே வாஸ்தவமாகவே இருக்கட்டும் நான் கேட்குறேன் ஏப்ரல் பதினாலிருந்து மே இருபத்தி ரெண்டு வரைக்கும் கர்நாடகாவில் தேர்தல் வருகிற போது பெட்ரோல் டீசல் விலை கூடவும் இல்லை குறையவும் இல்லையே இதற்கு யார் காரணம் ஆனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய ஏற்ற இறக்கம் அதிகமாக இருந்த நேரம் அது அப்போ உங்களுக்காக இந்த முதலாளிகள் தங்களுடைய லாபத்தையோ நஷ்டத்தையோ தாங்கிக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் அந்த முதலாளிகள் உங்களுக்காகவும் நீங்கள் அந்த முதலாளிகளுக்காகவும் தான் இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்துகிறீர்கள் வட்டத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை குறையுமா சார் கண்டிப்பாக குறையும் தம்பி அதாவது இப்போ அவங்க ஒரு அஞ்சு ஸ்லாப் வச்சிருக்காங்க சொன்ன கால்குலேஷன் படி ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இறக்கி தயாரித்து ஒரு லிட்டர் பெட்ரோல் காஸ்ட் ஆஃப் பெட்ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபான்னு வச்சுக்கோங்க இதுக்கு இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் அதிகபட்ச வரி எவ்வளவு பதினாலு ரூபா அப்போ இன்னைக்கு டீசல் எவ்வளோக்கு விற்கணும் ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு தானே விற்கணும் அவ்வளோதானே அதை தாண்டி போக முடியாதே நீங்கள் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் தானே அதிகபட்சம் வச்சுருக்கிறீங்க வச்சுக்க அதே இருபத்தெட்டு பெர்சன்டேஜில் கொண்டு நீ குறைக்கவே வேண்டாம் வரியை நீ குறைக்கவே வேண்டாம் உச்சபட்ச வரி இருபத்தெட்டு சதவிகிதம் அதானே அந்த இருபத்தெட்டு சதவீதத்துக்கு கொண்டு வா காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எவ்வளவு அதில் தானே உனக்கு இருபத்தெட்டு பர்சன்டேஜ் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டு முப்பத்தி ஏழு ரூபா நாற்பது ரூபாயே வச்சுக்கோ நாற்பது ரூபாயில் இருபத்தெட்டு பர்சன்டேஜுங்கிறது எவ்வளவு அதி அதிகபட்சம் பதிமூணு ரூபா வரும் அவ்வளோ தானே அப்போ நாற்பதும் பதிமூணும் ஐம்பத்தி மூணு ரூபா அதுக்கு மேலே போக முடியாதுல்ல எண்பது ரூபா கொடுத்துட்ருக்குறானே ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துடுமே இதை ஏன் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க இருபத்தோரு மாநிலத்தில் எங்கள் ஆட்சி இருக்குதுன்னு சொல்கிற பிஜேபி ஏன் செய்ய மாட்டேங்குது அங்கே தான் இருக்குது சூட்சிமோ ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் வரியினுடைய இந்த வரியை இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டால் மாநிலங்களுக்கான வருமானம் குறைந்து போகும் மாநிலங்களுக்கான வருமானம் குறைஞ்சி போச்சுன்னா மத்திய அரசு தான் அவங்க பிடிப்பாங்க அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னா மாநில அரசுக்கு அந்த வருமானம் வந்துக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு ஒரு கபட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க நாங்கள் கொண்டு வந்தால் குறையாதுன்னு சொல்கிறீங்களே யார்கிட்ட சொல்கிறீங்க இது 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 வெளிப்படையான கால்குலேஷன் இதில் எந்த நாங்கள் அரசியல் பண்ணி இதை மாற்றுறதுக்கோ குறைக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை வெளிப்படை நீங்கள் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டில் குரூட் ஆயில் கச்சா எண்ணெயினுடைய ஒரு பேரல் ரேட் என்ன இந்து இப்போ நம்ம நூறு டாலர் நூறு டாலர்னால் இன்று அறுபத்தெட்டு ரூபா ஏன்னா நம்ம வந்து ஒரு டாலருக்கு அறுபத்தெட்டு ரூபா நம்ம ரேட்டு இன்று போட்டிங்கன்னா ஆறாயிரத்தி எண்ணூறுரூவா ஆறாயிரத்தி எண்ணூறுரூவாய் நூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது வகுத்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபாயில் வைத்துக்கங்களேன் நூற்றி அறுபது லிட்டர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வகுத்தீங்கன்னா எவ்வளோ போகுது நாற்பது ரூபா கூட வராதே அப்போ அந்த நாற்பது ரூபா தானே இந்த நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் அதிகபட்சம் போட்டிங்கன்னா இவ்வளோ வந்துடும் போது ஐம்பத்தி நாலு ரூபா தானே அப்போ நீங்கள் சுட்டு போட்டாலும் அறுபது ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் டீசல் விலை போகவே போகாது ஜிஎஸ்டியை கொண்டு வந்தீங்கன்னா ஏன்னா நூற்றி இருபது டாலருக்கு மேலே போகிற வாய்ப்பே கிடையாது இன்றைக்கு சூழ்நிலையில் ஏன்னால் இன்னும் குறையும் சொல்கிறாங்க இல்லாட்டா கூட இந்த நூற்றி பத்து டாலர் நூற்றி இருபது டாலருக்கு மேலே போகாது நூற்றி இருபது டாலர் விற்றா கூட அறுபது ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலையை இந்தியாவில் எங்கும் விற்க முடியாது இப்போ கச்சா எண்ணுடைய விலை குறையும் நிறைய பேர் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு சில பேர் குறையவே குறையான்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் மக்களுக்கு தெளிவுப்படாத ஒரு விஷயம் பெட்ரோல் மீதும் டீசல் மீதும் உள்ள மத்திய அரசுடைய வரி என்ன மாநில அரசுடைய வரி என்ன சார் அதாவது இறக்குமதி வரி அங்க ஒரு இடத்துல வருது அப்புறம் அந்த கலால் வரி அப்படிங்கிறது அப்புறம் மாநில அரசு வேல்யூ சொல்லி இவங்க வைக்கணும் இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த சுங்க வரி கலால் வரியில் வந்து நூற்றுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் மத்திய அரசு இருபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசு அப்போ இந்த வேட் அப்படிங்கிற இந்த மாநில அரசு இருபத்தி ஒரு ரூபாயும் மத்திய அரசு இருபத்தி ஏழு ரூபாயும் முப்பத்தஞ்சு டாலருக்கு வந்தது சார் வெறும் முப்பத்தஞ்சு டாலருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் இதே ஒரு பேரல் விற்றுது அன்னைக்கு முப்பத்தஞ்சு டாலர் அப்படின்னிங்கன்னா இன்னும் அந்த எழுபது ரூபா ரேட்டில் போட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூபாய் நூற்றம்பத்தொம்பதில் வகுத்தீங்கன்னா வெறும் பதினெட்டு ரூபாய்க்கு பெட்ரோல் டீசல் சார் அன்னைக்கு கூட இவங்க என்ன பண்ணாங்க அந்த கச்சா எண்ணெயினுடைய விலை குறஞ்சது பாருங்கள் அப்போது மக்களுக்கு அந்த வருமானம் கிடச்சிருக்கணும் இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அந்த குறைஞ்ச ரூபாய்க்கு தகுந்த மாதிரி வரியை கூட்டிட்டாங்க ஸோ அந்த எழுபது ரூபாயிலே மெயின்டைன் ஆச்சு ஆனால் கேட்டால் நாங்கள் மக்களுக்கான அரசாங்கம் முன்னேற்றத்திற்கான அரசாங்கம் வளர்ச்சிக்கான அரசாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க குருடாயில் இருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் மாற்றி நிர்ணயிக்கப்படும் விலையை விட மத்திய மாநில அரசுகள் விதிக்கும் வரி அதிகம்னு சொல்கிறாங்களே உண்மை தானே அதாவது இப்போ நாற்பத்தி ரெண்டு ரூபா தானே சொன்னேன் நூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் நாற்பத்தி எட்டு ரூபாய் நம்ம தானே கேட்டுறோம் சாரி ஐம்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தி எட்டு ரூபா நம்ம வரியாக தான் கட்டுறோம் இரு ம நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அப்படி பார்க்கும்போது அந்த அந்த வரி அதை குறைச்சாவே குறைஞ்சி போயிடுமா இல்லையா இவ் இவங்க தான் அதாவது முதல்ல காங்கிரஸ் அரசாங்கத்தை குறை சொன்ன அதே முதலமைச்சர் நரேந்திர மோடி பிரதமர் நரேந்திர மோடி ஆன பிறகு மன்மோகன் சிங்கினுடைய எந்தெந்த கொள்கைகளையெல்லாம் விமர் விமர்சித்தாரோ அதன் உச்சத்தில் இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி இப்போது பெட்ரோல் பங்குகளில் என்ன மாதிரி மோசடிகள் நடக்குது மக்கள் அதில் இருந்து எப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதாவது அதில் ஒரு நாலு விஷயம் சொல்கிறாங்க தம்பி ஒன்று வந்து கலப்பு அதாவது மண்ணெண்ணெய் கலந்துடுற மாதிரி சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து வேறு ஒரு கெமிக்கல் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கலப்பு ஒன்று இருக்குது அதே மாதிரி பெட்ரோல் போடும்போது வந்து சில சமயத்தில் ஒரு டென் எம்எல் வரைக்கும் ஒரு லிட்டரில் ஒரு டென் எம்எல் உரைக்குமே வந்து கட் பண்ணிடுறாங்க அப்படி அது நம்ம எலக்ட்ரானிக் இதில் கூட அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீட்டர் செட்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்குது இதுகளையெல்லாம் வந்து மக்கள் எப்படி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அவங்க பாவம் அதாவது இப்போ நானே இருக்கிறோம் நம்மளே இருக்கிறோம் டீசல் குறைஞ்சது இல்லை பெட்ரோல் குறஞ்சதுன்னா டக்குன்னு போகிறோம் இப்போ ரூபாய்க்கு போடு இல்லை ரூபாய்க்கு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் போட்டு நம்ம போயிடுவோம் நம்ம அதை கரெக்டாக போடுறோமா போடலையான்னு நமக்கு பார்க்க முடியாது இதை பார்க்க வேண்டிய பொறுப்பே கூட அரசாங்கம் கையில் தான் இருக்குது யார் இந்த மாதிரி பண்ணுறாங்க யார் அலட் அடல்ட்ரேஷன் யார் பண்ணுறா கலப்பு யார் பண்ணுறது கலப்பு பண்ணால் அவங்களுக்கான தண்டனை அதெல்லாம் இருக்குது சட்டங்கள் இருக்குது பட் அதை ரொம்ப சீரியஸாக நம்ம இம்ப்ளமெண்ட் பண்ணலை அதை பண்ணணும் அதே மாதிரி இந்த மக்களுக்கு வந்து அந்த அளவு குறையாத எண்ணெய் கொடுக்கப்படணும் அதை மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் கொடுத்த காசுக்கு போடப்படுதாங்கிறதும் பார்க்கணும் பெட்ரோல் டீசல் பயன்பாடு அது என்ன அளவில் இருக்குது அதே மாதிரி அதுக்கு மாற்று வழி ஏதாவது இருக்கா பெட்ரோல் டீசலுக்கு மாற்று வழி அப்படிங்கிறது நம்ம கரும்பில் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மெத்தனால் அந்த அந்த இது வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக அது ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாற்று இருக்குது அதே மாதிரி இந்த பயோ கேஸ் ஒரு மாற்று இருக்கிறது அதே மாதிரி சோலார் எலக்ட்ரிசிட்டி இது 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 வந்து ரொம்ப ஒரு முக்கியம் ஏன்னா பெரும்பான்மையான நாடுகளில் இப்போ வந்து என்னென்னா இந்த டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை முழுக்கவே எலக்ட்ரிஃபை பண்ணிடலாமா அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பல மாற்று வழிகள் இருக்கிறது கண்டிப்பாக அந்த மாற்று வழிகளை நாம் தேர்ந்தெடுத்து வருகிற போது இந்த பெட்ரோல் டீசலுடைய கன்செம்ஷனை குறைக்கலாம் அது நிச்சயமாக அந்த மாற்று வழிகள் இருக்கிறது அதை நான் முன்னெடுக்க வேண்டும் இந்த பெட்ரோல் டீசல் விற்பனையை வந்துட்டு இப்போ தனியார்ட்டே இருக்கிறத மறுபடியும் அரசு வந்துட்டு இப்போ கையில் எடுக்கணும் எடுத்து வந்து அவங்களுடைய அரசு சேவையாகவே செய்யணும்னு சொல்கிறாங்களே அது சாத்தியமா கண்டிப்பாக சாத்தியம் கண்டிப்பாக சாத்தியம் ஏன்னா இதில் யாருமே அதாவது நீங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும் அரசாங்கத்தில் வைக்கணும் கொள்கை முடிவுகள் எடுக்கும்போது டூ தேர்ட் மெஜாரிட்டி இருக்கணும் யார் இதை மறுக்க முடியும் இவங்க பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெயை அரசே இறக்குமதி செய்து அரசே அதை சுத்திகரித்து அரசே அதை அதாவது அதுவே வந்து சப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை ப்ரைவேட்டு கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் உனக்கு ஐம்பது ரூபாய்க்கு தரனா நீ ரெண்டு ரூபா லாபம் வச்சுக்க ரெண்டு ரூபாய்க்கு விற்றுக்க அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ போகக்கூடாதுன்னா அது அழகாக போகுது இதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இது ஒரு கொள்கை முடிவு இந்த கொள்கை முடிவை எடுக்க வேண்டும் என்றால் பாராளுமன்றத்தில் அதற்கான பாஸ் பண்ணப்பட வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் டூ தேர்ட் மெஜாரிட்டி கண்டிப்பாக இதற்கு கிடைக்கும் காங்கிரஸ் எதுக்குமா இதை கம்யூனிஸ்ட் எதிர்ப்பாங்களா யார் எதிர்ப்பா மக்களுக்காக செய்யும் போது இந்த திட்டத்தை எதிர்ப்பதற்கு யார் இருக்கிறார் இதை எதிர்ப்பது பிஜேபி மட்டும்தான் இப்போது தண்ணீர் வந்து தட்டுப்பாடு வரும்போது தான் தண்ணீர் சிக்கனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பெட்ரோல் சிக்கனம் அதுக்கு காரணம் விலைவாசி அப்படி இருக்கும்போது இப்போ பெட்ரோல் சிக்கனம் இந்த டீசல் சிக்கனம் எந்த அளவுக்கு சார் மக்களிடத்தில் இருக்கணும் கண்டிப்பாக அது வந்து நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கொள்வது மக்களிடம் அதுதான் இந்த பெட்ரோல் டீசல் முடிஞ்ச வரைக்கு தேவைப்பட்டால் செலவழிங்க இப்போ என்ன அப்படின்னா சாதாரணமாக ஒரு கடைக்கு போகணும்னா கூட உடனே கார் எடுத்துகிட்டு போகிறது அல்லைன்னா பைக் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் அன்னெசரியாக அதே மாதிரி கம்பெனிகளுக்கு போகும்பொழுது அலுவலகங்களுக்கு போகும்போது உங்களுடைய நண்பர்கள் இருந்தால் பூலிங் பண்ணிக்கோங்க ஒரு நாள் நீங்கள் உங்கள் வண்டி எடுத்தால் ஒரு நாள் அவர் வண்டி எடுக்கட்டும் இது வந்து என்வைரான்மெண்டலாகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக்கனாமிக்கலாகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ஒரே இடத்துல இருக்கிறோம் இல்லை பக்கத்தில் இருக்கிறோம் ஆண்டி வேல இருக்கிறாங்க நம்மளும் அந்த அலுவலகத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னா ஒரு நாள் உங்கள் வண்டி நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னொரு நாள் அவர் வண்டி எடுக்கட்டும் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி நம்ம வந்து இது இது நமக்கு தேவை கட்டாய தேவை ஏன்னா இந்த இந்த தேவைகளை குறைத்தாவே இந்த இறக்குமதிகளை நம்ம குறைச்சிக்கலாம் விலைவாசியை குறைக்க முடியும் அதை மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி அண்ட் ஃபியூயல் ஸ்கேர்சிட்டி இந்த ரெண்டும் தான் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு வழிவகுக்கும் எனவே